எஸ் வி சிவா எடிஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடியரசு தினவிழாவுக்கு வந்து நம்ம பேனர் எடிட் பண்ணியிருக்கோம். அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி எடிட்டிங் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம். உங்களுக்கு எடிட்டிங்கில் விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 40 வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதே ரேஷியோவில் தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இந்த ரேஷியோ வந்து 1:1. அதனால் நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஆட் ஃபோட்டோங்கிறதுக்கு போகிறோம். இப்போ இந்த இமேஜ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதை வந்து ஃபுல்லாங்கிறத வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்டாகவே அப்படியே செட் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறது கரெக்டாங்கிறது கொடி வந்து சென்டரில் வராப்பில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்கள் இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து என் இமேஜை எடுத்துட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போகிறேன். எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என் இமேஜ் வந்து இந்த மாதிரி சென்ட்ரலுங்கிறத நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட் விஜய் இமேஜ் எடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து எரேஸ் ஆப்ஷனுக்கு போகிறேன். எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் நான் வந்து எரேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி ஓரமாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இமேஜ் உங்கள் இமேஜ் பின்னாடி செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணால் பிளெண்டுன்னு இருக்கும். இதில் வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஆடுங்கிறத கொடுத்தீங்கன்னா நமக்கு உங்கள் இமேஜ் வந்து பளிச்சுன்னு தெரியும். அதனால் ஆட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணி அந்த இமேஜ் மேலே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் மூவ் ஆன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத வந்து கம்மியாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸுக்கு போனீங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஹியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஹியூ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். இதில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வர மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து டார்க்கன் ஹார்ட் லைட் அந்த இதை வந்து கொடுத்துக்கோங்க. அந்த ஹார்ட் லைட்டை கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த இமேஜ் மேலே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் எரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இந்த மாதிரி எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு இன்வெர்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இன்வெர்ட்டை கொடுத்துட்டு இப்போ வந்து ஹார்ட்னஸை கம்மியாக வச்சு ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு மட்டும் அந்த கலர் தெரிகிறாப்புல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுங்க. ஏன்னா ஆரஞ்சு வெள்ளை பச்சை அந்த கலர் வந்து நம்ம கலரிங் கொடுக்க போகிறோம். உங்கள் மூஞ்சிலே அந்த தேசிய கொடி கலர் இருக்க மாதிரி நம்ம வந்து செட் பண்ணுறோம். இந்த மாதிரி செட் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த கீழேயும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த இதை நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்குவோம். இந்த இமேஜ் வந்து மூடான் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து மூடான் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது மேலே உள்ள இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதே எஃபெக்ட்ஸுக்கு போங்க. அதே எஃபெக்ட்ஸுக்கு போயிட்டு அதே மாதிரி ஹியூ அந்த கலரே இருக்கு பாருங்க, அதை கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து கலர் ப்ரௌன் அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாங்கிறது இன்வெர்ட் கொடுத்து ரீஸ்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி இந்த சைடு வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எரேஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த சட்டையில்
இந்த மாதிரி தாதி அந்த இடத்துலலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த தலையில் இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து மூட் ஆன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் கலர் அப்படியே ரெண்டு கலர் இருக்குது, நடுவில் ஒயிட் அப்படிங்கிறது வந்து நான் கொடுக்கல, நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேலே உள்ள இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷன் போங்க. எரேஸ் ஆப்ஷன் போயிட்டு அந்த கீழே வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்குவோம். வந்து எரேஸ் ஆப்ஷன் போயிட்டு ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். சரி ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். டெக்ஸ்டில் வந்து ஹாப்பி ரீபப்ளிக் டே அப்படிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வேணும் அப்படிங்கிறத பார்த்து மாற்றிக்கோங்க. நான் வந்து பிஸ்கார்ட்லேயே இருக்கும் இந்த ஃபாண்ட்டு, நான் அந்த ஃபாண்ட்டே வந்து கொடுத்துட்டு கலர் வந்து பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும், அதில் வந்து ஓவர்லே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஓவர்லே செட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி அது மேலே வந்து கரெக்டாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அந்த 3 லைன் தான் தெரியும், அது கரெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து மறுபடியும் ஓகே அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து 26 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. 26 ஜான்வரி அப்படிங்கிற டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மூலையிலங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூலையில் சின்னதாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும், அதில் வந்து ஓவர்லேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கலர்ஸில் வந்து பிளாக் கலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்தப்பறம் அவ்வளோதான், நம்ம பேனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஒரு பேனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 40 வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும்.